हाई स्टूडेंट्स, वेरी गुड मॉर्निंग. प्रीवियस सेशन पातना एकनॉमिक फर्स्ट लेसन अंडरस्टैंडिंग डेवलपमेंट पर्सपेक्टिव मेजरमेंट एंड सस्टेनेबल द लेसन नेम इंडिकेटर्स ऑफ एकनॉमिक डेवलपमेंट पुरुलाधार कुरीड़ एपड़ी कैलकुलेट पड़े पता पातम. सो फर्स्ट वन डू यू नो पातर इंडिकेटर ऑफ एकनॉमिक डेवलपमेंट अदावधार मेपाटान कुछ पातर एनएनपि पर कैपिटा इनकम पीपीपी एंड हेचडीआई पी पातम इनके एक्सपेंड पड़ी पाकपो अदाड़ी डू यू नो पाकल फाइनल वैल्यू ऑफ टोटल गुड्स एंड सर्विसेज प्रोड्यूस्ड विदिन द जियोग्राफिकल बाउंड्रीज ऑफ योर कंट्री ड्यूरिंग ए स्पेसिफाइड पीरियड ऑफ टाइम नॉर्मली ईयर इज नोन एज ग्रॉस डोमेस्टिक प्रोडक्ट. ग्रॉस डोमेस्टिक प्रोडक्ट जीडीपी அப்படினு சொல்வாங்க. அதாவது மொத்த உள்நாட்டு உற்பத்தி. மொத்த உள்நாட்டு உற்பத்தினா என்னன்னா ஒரு நாட்டோட புவியியல் எல்லைக்குட்பட்டு. இப்போ நம்ம இந்தியானா இந்தியா நாட்டுக்குள்ளேயே நிறைய ஸ்டேட்ஸ் இருக்கு, ஃபைனான்ஸ் ஸ்டேட்ஸ் இருக்கு. அந்த ஸ்டேட்ஸ்க்குள்ளேயே ஏதாவது ஒரு ப்ராடக்ட் உற்பத்தி நம்ம மார்க்கெட் பண்ணுறோம், இல்லைன்னா நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம், நம்ம தேவைக்கு போக எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். ஸோ அதெல்லாமே என்னென்னா ஏதாவது கூட்ஸாக இருக்கலாம், கூட்ஸ்னால் பொருட்களாக இருக்கலாம், சர்வீசஸ் ஏதாவது சர்வீசஸ் பணிகளாக இருக்கலாம், அதோட மொத்த மதிப்பை தான் ஜிடிபியில் கேல்குலேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் இதில் ஃபஸ்ட் ஒன் நெட் நேஷ்னல் ப்ராடக்ட், அதாவது நிகர நாட்டு உற்பத்தின்னு சொல்லுவாங்க. நிகர நாட்டு உற்பத்தினா என்னென்னா ஒரு நாட்டோடைய வருமானம் கால்குலேஷன் பண்ணுறது இதை வச்சு தான் கால்குலேட் பண்ணுவோம். ஒரு தனிநபர் வருமானம் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகுதோ அவங்களுடைய மொத்த உற்பத்தியோட உயர்வையும் கால்குலேஷனில் எடுத்துப்போம். தனிநபர் வருமானம் தான் நாட்டுடைய டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு சிறந்த கால்குலேஷனுக்கு எக்ஸாம்பிளாக எடுத்துப்போம். தனிநபர் வருமானம் தான் நாட்டுடைய மேம்பாட்டை அளக்கிற ஒரு சிறந்த குறியீடு அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ இதுதான் நெட் நேஷ்னல் ப்ராடக்ட், நாட்டு வருமானம், நேஷ்னல் இன்கமும் இதை வச்சு தான் கால்குலேஷன் பண்ணுவோம். அண்ட் ஃபார் மெஷரிங் கண்ட்ரீஸ் டெவலப்மெண்ட், நாடுகளுடைய மேம்பாட்டை அளக்கிறதுக்கு வருமானம் ஒரு முக்கியமான காரணியில் ஒன்று அப்படின்ட்டு சொல்லியாச்சு. அதிக வருமானம் இருக்கிற நாடுகளில் அதிக அளவு டெவலப்மெண்ட் இருக்கும், குறைந்த அளவு வருமானம் இருக்கிற நாடை விட அதிக வளர்ச்சியடைந்த நாடாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதாவது எந்த இடத்துல இன்கம் ஜாஸ்தியாக இருக்கோ அந்த இடத்துல டெவலப்மெண்ட் ப்ராசஸ் ஜாஸ்தியாக இருக்கும், குறைவான இன்கம் இருக்கிற இடத்துல டெவலப்மெண்ட் ப்ராசஸ் கம்மியாக தான் இருக்கும். ஸோ நாட்டுடைய வருமானம் தான் பொருளாதார மேம்பாட்டை குறியீடாக கருதப்படுது. நேஷ்னல் இண்டிகேட்டர்ஸ் ஆஃப் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் எதுனா நேஷ்னல் இன்கம் வச்சு தான் கால்குலேட் பண்ணுவோம். ஸோ இந்த நேஷ்னல் இன்கம் எதை வச்சு கால்குலேட் பண்ணுவாங்கன்னா ஜிடிபி கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இந்த கொரோனா பேண்டமிக் பீரியடில் என்னென்னா ஜிடிபி -0.23 லெவலுக்கு கம்மியாயிட்ருக்கு. எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை அப்படின்றத நீங்கள் ரீசன்ட் டேஸ் நியூஸ்லேயே சொல்லியிருப்பாங்க. அதாவது ஒரு 2-3 மந்த்ஸ் முன்னாடிலேருந்து சொல்லியிருப்பாங்க ஜிடிபியோட லெவல் கம்மியாக இருக்குது. ஏன்னா எல்லா செக்டர்ஸுமே ரன் ஆகலை, அதனால் எந்த ஒரு நம்ம நாட்டில் வந்து ப்ரொடக்ஷன் எதுவுமே நடக்கலை. நாட் ஓன்லி அவர் கண்ட்ரியும் டெவலப்டு கண்ட்ரிஸ் கூட அந்த அளவுக்கு ஜிடிபி இந்த வருஷத்துக்கு ஜாஸ்தியாக இல்லை. ஒவ்வொரு வருஷமும் அந்த நாட்டில் எவ்வளோ பொருள் உற்பத்தி செய்கிறாங்க, அவங்க எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, அந்த மார்க்கெட்டில் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, மார்க்கெட்டில் விற்றது போக மீதி எக்ஸ்போர்ட் பண்ணுறது. ஸோ இது தான் அந்த நாட்டோடைய ஜிடிபியில் கால்குலேட் பண்ணுவாங்க. இது எல்லாமே என்னென்னா நேஷ்னல் இன்கமில் கால்குலேட் பண்ணுவாங்க. அந்த நாட்டோடைய தனிநபர் வருமானத்தையும் சேர்த்து கால்குலேட் பண்ணால் அது நேஷ்னல் இன்கமில் வரும். நெக்ஸ்ட் ஒன் பெர் கேபிட்டா இன்கம், அதாவது தனிநபர் வருமானம் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். நாடுகளோட வளர்ச்சியில் ஒப்பிடுறதுக்கு மொத்த வருவாயையும் கணக்கிடணும். அதுதான் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். நாட்டுடைய வளர்ச்சி அதாவது நேஷ்னல் இன்கம்மை கால்குலேட் பண்ணணும்னா நாட்டில் இருக்க எல்லா வேரியஸ் கண்ட்ரீஸ்லேயும் என்னென்னா அவங்களுடைய மொத்த வருமானத்தை கால்குலேட் பண்ணுவாங்க. எல்லா செக்டர்ஸ்லேயும் கண்டுணும். ஒவ்வொரு நாடுலேயும் நிறைய இன மக்கள் வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க. அந்த நாட்டுடைய மொத்த வருவாயை ஒப்பிடுறதுக்கு சராசரி என்ன பண்ணுவாங்கன்னா தனிநபர் எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க அப்படின்றது, அவங்க எவ்வளோ சம்பாதிக்க முடியும், அந்த நாட்டில் இருக்க மக்களை விட மற்ற நாட்டில் இருக்க மக்களோட வருமானம்ன்றது வேரியாகும். நம்ம கண்ட்ரியில் தனிநபர் வருமானம் வந்து இங்கே எவ்வளோ டெவலப்மெண்ட் நடக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்களோட வருமானம் இருக்கும். டெவலப்டு கண்ட்ரீஸில் என்ன இருக்கும், நல்லா வளர்ச்சி அடைந்த கண்ட்ரியில் அதிக அளவு வருமானம் இருக்கும்ட்டு இப்போ தான் சொன்னேன். ஸோ என்ன ஆகுன்னா தனிநபர் நாட்டுடைய தலை வருமானத்தை அதாவது
பெர் கேபிட்டா இன்கம் அப்படின்றது எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா, நாட்டுடைய மொத்த வருமானத்தையும் மொத்த மக்கள் தொகையால் டிவைட் பண்ணணும். ஒரு ஒரு நபருடைய ஒரு பர்சனுடைய ஆனுவல் இன்கம் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் பாப்புலேஷன் இன் ஆர் கண்ட்ரி, நாட்டுடைய மொத்த மக்கள் தொகையால் டிவைட் பண்ணால் சராசரியாக ஒரு நாட்டில் குறைந்தபட்சம் இவ்வளோ வச்சு மக்கள் சம்பாதிக்கணும் அப்படின்றத கால்குலேட் பண்ணுறது தான் பெர் கேபிட்டா இன்கம். ஒரு நாட்டில் குறைந்தபட்சமாச்சு இவ்வளோவாச்சும் ஒரு நபர் சம்பாதிக்கிறாங்கன்னா அதுதான் அந்த நாட்டுடைய பெர் கேபிட்டா இன்கம். அதுக்கும் கீழே சம்பாதிக்கிறாங்கன்னா அவங்க எந்த ஒரு டெவலப்மெண்ட்டும் அந்த கண்ட்ரி இல்லைன்றது தான் சொல்லுவாங்க. ஸோ நம்மளதில் பாப்புலேஷன் ஜாஸ்தி, அதனால் தனிநபர் வருமானம்ன்றது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அண்ட் தென் இதுவே மற்ற கண்ட்ரீஸோட கம்பேர் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா, பெர் கேபிட்டா இன்கம் வந்து கால்குலேஷன்ஸ் ஆன் த பெர் கேபிட்டா இன்கம் ஆஃப் ஆல் கண்ட்ரீஸ் ஆர் கால்குலேட்டட் ஒன்லி இன் த யூஎஸ் டாலர் இன் ஆர்டர் டு கம்பேர் இன்டர்நேஷ்னல் லெவல். ஸோ நம்ம லெவலுக்கு வந்து கண்ட்ரி வைஸ் வந்து என்னென்னா இந்தியன் ருபீஸ்க்கு நம்ம கண்ட்ரியில் கம்பேர் பண்ணுவோம். அதுவே மற்ற இன்டர்நேஷ்னல் லெவல் மற்ற நாடுகளோட கம்பேர் பண்ணுறப்ப டாலர்ஸில் மட்டும்தான் கால்குலேட் பண்ணுவாங்க. இதுதான் பெர் கேபிட்டா இன்கமில் சொல்லப்படுது. அண்ட் தென் பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி, அதாவது வாங்கும் திறன் பற்றி பார்க்க போகிறோம். வாங்கும் திறன் சமநிலை, இந்த வாங்கும் திறன் சமநிலை அப்படின்னா என்னென்னா, ஒரு நாட்டில் இருக்கிற கரன்சி வேல்யூ நாணயங்களுக்கு எண்ணிக்கை, நாணயங்களோட எண்ணிக்கைக்கு இணையாக அந்த அந்த மார்க்கெட் அந்த அதே டாலர்ஸ் வந்து என்னென்னா அதே மார்க்கெட்டில் டாலர் அமெரிக்க டாலருக்கு ஈக்குவலாக வாங்கணும் அப்படின்ட்டு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்போ ஒரு ஒரு 1 lakh rupees 1 lakh rupees இன்டர்நேஷ்னல் வேல்யூவில் என்ன சொல்லுவாங்க, 100,000 சொல்லுவாங்க. ஸோ 1 lakh rupees நம்ம மார்க்கெட்டில் போய் ஒரு பொருள் வாங்கினோன்னா அதே டாலர் வேல்யூக்கு 100,000 rupees அந்த பொருளை வாங்க முடிஞ்சது தான், அதுதான் பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. வாங்கும் திறன் சமநிலை, வாங்கிறதுக்கு தேவை அதே அளவான பொருட்களையும் வாங்கிறதுக்கு தேவையான திறன் இருந்ததுன்னா அந்த கரன்சிக்கும் டாலரோட வேல்யூக்கும் ஈக்குவல்ன்ட்டு சொல்லுவாங்க. இப்போ நியூசிலாண்ட் நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க, டாலரோட மதிப்பு கம்மியானதுனால கச்சா விலை எண்ணெய், கச்சா எண்ணெயோட விலை ஜாஸ்தியாகுது, எண்ணெயோட விலை அதாவது பெட்ரோல் டீசல் இதோட விலையும் ஜாஸ்தியாகுது அப்படின்ட்டு கேள்விப்பட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பொருட்கள் டாலரோட வேல்யூ கம்மியாகிறப்ப நம்மளோட வேல்யூஸும் டாலர் ரூபீஸோட வேல்யூ கம்மியாகும், பொருட்களோட விலை ஜாஸ்தியாகும். இதுதான் பர்ச்சேசிங் பவர் பேரிட்டிக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள். அண்ட் ரெண்டு நாணயங்களுக்கு இடையான பரிமாற்றம் அந்தந்த நாடுகளில் இருக்கிற கரன்சி வேல்யூ வச்சு தான் கால்குலேட் பண்ணுறது. சமீபத்தில் இதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, வாங்கும் திறன் சமநிலை பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி அடிப்படையில், பர்ச்சேசிங் பவர் பேரிட்டியோட அடிப்படையில் இந்தியா வந்து 3rd place இருக்குது. அதாவது 3rd largest economic in terms of purchasing power parity, PPP. China became the largest defeating the US to the second position. சீனா வந்து என்னென்னா ரெண்டாவது முதல் இடத்துலையும் அமெரிக்கா வந்து ரெண்டாவது இடத்துலையும் இருக்குது purchasing power parityல. அண்ட் தென் ஹியூமன் டெவலப்மெண்ட், ஹியூமன் டெவலப்மெண்ட்னா மனிதவள மேம்பாடு அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஒரு நாட்டோட முன்னேற்றத்திற்கு மனிதவளம் தான் அவசியம் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு வேலையை செஞ்சாலும் ஹியூமன் தான் தேவை, மனுஷன்தான் தேவை, மனுஷன்தான் அந்த வேலையை செய்யப்படுறாங்க. ஸோ ப்ரொடக்ஷன் செக்டாரில் பயன்படக்கூடிய ப்ரொடக்ஷன் செக்டார்னால் உற்பத்தி துறையில் யார் யாரெல்லாம் ஈடுபடுறாங்களோ அவங்கள தான் என்னென்னா அந்த மக்களை தான் மனிதவளம் அப்படின்ற ஒரு சொல், ஹியூமன் டெவலப்மெண்ட் என்ற வேர்டு ஹியூமன் ரிசோர்ஸ்ன்ட்டு சொல்லப்படுது. இப்போ ப்ரொடக்ஷன் செக்டரில் எந்தெந்த மக்கள் மக்கள்லாம் வேலையில் ஈடுபடுறாங்களோ அவங்கள தான் ஹியூமன் ரிசோர்ஸஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இந்த ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் அப்படின்னா என்னென்னா மனிதவள மேம்பாடு அப்படின்ட்டு சொல்லுவாங்க. மனிதனுடைய ஃபிசிக்கல் அதாவது உடன்திறன் இல்லைன்னா மென்டல் எபிலிட்டிஸ் அவங்களுடைய எஜுகேஷன் கல்வியை சார்ந்து அவங்களோட கெப்பாசிட்டி செக் பண்ணாங்கன்னா அதை தான் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட்ன்ட்டு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு உங்கள் புக்கில் கொடுத்துருக்கேன்னா ஒரு குழந்தை வந்து என்னென்னா அவங்களுக்கு ஒரு நல்ல ஹெல்த்தியான ஒரு நல்ல எஜுகேஷன் கொடுத்தாங்கன்னா அவங்க ஃப்யூச்சரில் என்ன பண்ணுவாங்க, அதிக அளவு சம்பாதிப்பாங்க. இது வந்து இதுதான் வந்து என்ன ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. பட் நம்ம ஒரு நீங்கள் ஒரு ஆஃபீஸ்க்கே நீங்கள் இன்டர்வியூ போனீங்கன்னா ஒரு டெக்னிக்கல் ரவுண்ட் இருக்கும். டெக்னிக்கல் ரவுண்ட் கிளியர் பண்ணதுக்கப்புறம் என்னென்னா
ஹெச்ஆர் ரவுண்ட் இருக்கும். ஹெச்ஆர் தான் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட், ஹியூமன் ரிசோர்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு உங்களோட சர்டிஃபிகேட், நீங்கள் இந்த இந்த பொசிஷனுக்கு தேவையான எஜுகேஷன் உங்ககிட்ட இருக்கா, அது ரிலேட்டடான க்வெஷ்சன்ஸ் கேட்பாங்க. அண்ட் ஃபிசிக்கலாக நீங்கள் அது கரெக்டாக ஃபிசிக்கலாக அதுக்கு சூட்டபிள் ஆவாங்களா செக் பண்ணுவாங்க. அண்ட் மென்டலாக நீங்கள் அந்த பொசிஷனுக்கு சூட்டபிளாக இருக்கீங்களா அப்படின்றதையும் அவங்க க்வெஷ்சன் கேட்பாங்க. ஸோ எல்லா க்வெஷ்சனுக்கும் நீங்கள் செலக்ட் ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா யூ ஆர் செலக்டட் ஃபார் தட் போஸ்ட். அந்த பொசிஷனுக்கு நீங்கள் செலக்டட், வேலைக்கு நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்கன்ட்டு ஹெச்ஆர் தான் டிசைட் பண்ணுவாங்க. ஸோ அதான் ஹியூமன் ரிசோர்ஸ் சொல்லுவாங்க. ஸோ அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன், வாட் இஸ் ஹெச்டிஐ, மனித வள மேம்பாட்டு குறியீட்டு எண் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு பிறக்கிறதுலேருந்து லைஃப் எக்ஸ்பெண்டன்சி அட் பர்த், பிறந்ததுலேருந்து அவங்க ஆட்காலம் முழுவதும் சராசரியான கல்வி அளவு, இல்லைன்னா வயது வந்தோர் அடல்ட் லிட்ரஸி லிட்ரஸி அப்படின்னு சொல்லுவாங்க, வயது வந்தோர் கல்வியறிவு வீதம். ஸோ அவங்களுக்கு பிறந்ததுலேருந்து அவங்க எவ்வளோ ஆயுட்காலம் இருக்கிறாங்களோ அது வரைக்கும் அவங்களுக்கு சராசரியாக போதுமான அளவு கல்வியறிவு இருக்கணும். அண்ட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், அவங்க வாழ்க்கையை வாழற அளவுக்கான ஒரு சம்பாத்தியம், பொருளை வாங்குறது அளவு வாங்கி அவங்க சாப்பிட்ற அளவுக்கான சம்பாத்தியம் அவங்கக்கிட்ட இருக்குதா, இதை மூணு செக் பண்ணால் அதுதான் வாட் இஸ் ஹெச்டிஐ. ஹெச்டிஐனா ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், இந்த பாஸ்ட் எக்னாமிக்ஸ், அதாவது பொருளாதார மேம்பாடு அப்படின்ட்டு சொல்லணும்ல, அதிக வருமானம் அளிக்கக்கூடிய மனித வளர்ச்சி குறியீடு தான் சமுதாயத்தில் மக்களோட ஒட்டுமொத்த மேம்பாட்டையும் குறிக்குது அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் பற்றி பார்த்துட்டு இருந்தோம். ஹியூமன் ரிசோர்ஸஸ்னால் என்னென்னா மனிதனுடைய ஒட்டுமொத்த மனித வள மேம்பாடுன்றது மனிதனுடைய உடல் திறன், அவங்களுடைய அண்ட் மென்டல் எபிலிட்டிஸ், இதை செக் பண்ணி அவங்க யார் அந்த பொசிஷனுக்கு வேலைக்கு சூட்டாவாங்க அப்படின்றது செய்வாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு குழந்தைக்கு நீங்கள் ஒரு நல்ல கல்வியும் அண்ட் ஹெல்த்தியான லைஃப்பும் கொடுத்தீங்கன்னா எதிர்காலத்தில் அவங்க அதிக வருமானத்தை பெறக்கூடிய ஒரு வேலையில் போவாங்க. இது உற்பத்தியின் மூலம் சமுதாயத்திற்கு ஒரு பெரிய பங்களிப்பு தர வருமானம் அப்படின்ட்டு உங்களால் சொல்ல முடியும். ஸோ இதுதான் மனித வளர்ச்சி குறியீடு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. மக்கள் அனைவரோட ஒட்டுமொத்த மேம்பாட்டையும் குறிக்கிறது தான் ஹெச்டிஐ. ஓகே, இன்றைக்கி இண்டிகேட்டர்ஸ் ஆஃப் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டில் பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி பிபிபி சொல்லியிருக்கோம், நெட் நேஷனல் ப்ராடக்ட், பெர் கேபிட்டா இன்கம் பார்த்துருக்கோம், அண்ட் ஹியூமன் டெவலப்மெண்ட் பார்த்துருக்கோம். ஸோ இனியோட செஷன் ஓவர், டுடே செஷன் இஸ் ஓவர். தேங்க்யூ.